நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான யுனெஸ்கோ உலகம் முழுவதிலும் பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் அவைகளை அங்கீகரித்து போற்றி வருகின்றது. இவ்வகையில் சீன நாட்டின் பாரம்பரிய சின்னங்களில் சிலவற்றை இக்காணொளியில் காண்போம். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். சீன நாட்டின் ஹாங்சோ நகரானது டாங் மன்னராட்சியின் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இயற்கை எழில்தவளும் இனிய நகராக எழுத்தாளர்களும் கவிஞர்களாலும் கலைஞர்களாலும் போற்றப்பட்டு 13ஆம் நூற்றாண்டில் சாங் மன்னராட்சியில் மேலும் மெருகூட்டப்பட்டது. மேற்கு ஏரியின் 3 பக்கங்களும் மேகம் மூடிய மலைகளால் சூழப்பட்டு 4ஆம் பகுதியில் இந்த நகரம் அமைந்துள்ளது. இந்நகரின் கோவில்களும் பகோடாஸ் கோபுரங்களும் பாவிலியன் அரங்குகளும் பூங்காக்களும் அழகிய மரங்களும் ஏரிகளில் உருவாக்கப்பட்ட செயற்கை தீவுகளும் அழகூட்டப்பட்ட மலைச்சரிவுகளும் வழித்தடங்களும் பாலங்களும் மிக நேர்த்தியாகவும் அழகியல் உணர்வுடனும் திகழ்கின்றன. இந்தியாவிலிருந்து சென்ற புத்த மத கோட்பாட்டின் இயற்கை அமைதியின் எடுத்துக்காட்டான இந்நகரின் பல அம்சங்கள் சீனாவின் மற்ற நகரங்களுக்கும் ஜப்பான் நாட்டிற்கும் கொண்டு செல்லப்பட்டது சிறப்பானதாகும். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். சீன நாட்டின் யுனான் மாநிலத்தில் செங்ஜியாங் மலைப்பகுதியில் 530 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கடல் சார்ந்த உயிரினங்களின் பாசில் படிவங்கள் பரவலாக காண கிடைக்கின்றன. பூமியில் அனைத்து உயிரினங்களும் தோன்றிய கேம்பிரியன் காலத்தின் கடல்சார் உயிரினங்களின் பாசில் படிவங்கள் முழுமையாகவும் சேதாரமின்றியும் பாதுகாக்கப்பட்டு பூமியின் நிலவியல் கடலியல் உயிரினங்களின் பரிணாம காட்சிகளின் சாளரமாக இப்பகுதி விளங்குகின்றது. முதுகெலும்புடன் தோன்றிய 16 பிரிவுகளான உயிரினங்களும் மற்றும் 196 வகையான உயிரினங்களின் ஃபாசில் படிவங்கள் இங்கு கிடைத்துள்ளன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பகுதி அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருவது சிறப்பானதாகும். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். சீன நாட்டின் அதன் பெருஞ்சுவரின் வடக்கு பகுதியில் மங்கோலிய மன்னர் குப்லைகானின் பிரபலமான தலைநகராய் விளங்கிய சானாடு நகரம் கிபி 1256ஆம் ஆண்டில் நிர்மாணிக்கப்பட்டது. இந்நகரம் யுவான் மன்னர் பரம்பரையின் தோற்றத்திற்கும் இந்நாட்டை 100 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து திபெத்திய புத்த மதத்தை பரவச் செய்வதற்கும் மூல காரணமாக அமைந்திருந்தது. மங்கோலியரின் யுவான் மன்னர் பரம்பரை வடக்கு ஆசியா முழுமையையும் தன் ஆளுகையில் கொண்டு வந்து இத்தலைநகரில் அரண்மனை, கோட்டைகள், மாளிகைகள், வேட்டை தோட்டங்கள், கல்லறை நினைவிடங்களை அமைத்து உள்ளூர் கலாச்சாரத்தை வளர்த்தெடுத்து உலகின் கவனத்தை கவரும் விதத்தில் இந்நகரம் உன்னதமாக விளங்கியது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். சீன நாட்டின் தெற்கு யுனான் மாகாணத்தின் ஹாங் ஆற்றங்கரையின் தென்பகுதியில் கடந்த 1300 ஆண்டுகளாக ஹனி மக்களால் மலைச்சரிவின் வனப்பகுதி நிலங்கள் வேளாண்மைக்கு உரியதாகி நெல் விளைச்சலுக்கான வயல்களாக மாற்றப்பட்டது. 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பில் மலைத்தொடரின் பள்ளத்தாக்கிலிருந்து மேல்நோக்கிய சரிவில் 3000 அடுக்குகளை உருவாக்கி 3 ஆறுகளிலிருந்து நீர் பாய்ச்சி நெல் விளைவிக்கும் ஹனி மக்களின் கடும் உழைப்பு மெச்சத்தகுந்தது. இந்த மலைப்பகுதியானது காடுகள், நீர் வழி, வயல்வெளி, குடியிருப்புகள் என 4 பகுதிகளாக அமைந்து இக்கிராம மக்களின் ஆன்மா கடவுள் அங்மா கோவில் மலை உச்சியில் அமைந்து நெல் விளையும் பூமியின் நிலப்பகுதியின் சிறப்பாக இருந்து வருகின்றது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். சீன நாட்டின் ஜிங்ஜியாங் டயான்சைன் மலைப்பகுதியானது டோமர் கலாஜூன் பெயின்புக்
போக்ரா ஆகிய மலைத்தொடர்களை கொண்டு உலகின் மிகப்பெரிய மலைத்தொடர்களின் ஒன்றாக விளங்குகின்றது. 600,000 ஹெக்டேர் பரப்பு கொண்ட இந்த மலைத்தொடரில் இயற்கை எழில் மிகுந்த பனி மேகங்களும் பனிபடர்ந்த மலைகளும் பனித்திரட்சி மலை முகடுகளும் ஆளரவமற்ற காடுகளும் புல்வெளிகளும் தெளிந்த நீரோடைகளும் ஆறுகளும் ஏரிகளும் சிவப்பு மண் அரிப்பு தடங்களும் இயற்கையின் கொடையாய் விளங்குகின்றன. குளிரும் வெயிலும் ஈரமும் வறட்சியும் கொண்ட இப்பகுதியின் ஒரு பக்கத்தில் உலகிலேயே உயரமான பெரிய பாலைவனமான டக்லிமேக்கன் மண் மேடுகளுடனும் தூசி படிவங்களுடனும் காணப்படுகின்றது. இம்மலையின் 2 சரிவுகளின் தட்பவெப்ப நிலைக்கேற்ப தாவரங்களும் மரங்களும் விலங்குகளும் பறவைகளும் இருந்து வருவது சிறப்பாகும். நன்று நண்பர்களே, சீன நாட்டின் மற்ற பாரம்பரிய சின்னங்களை பெரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.